வீட்டில் இங்கிலீஷ் படம்னாலே கூட்டிகிட்டு போக மாட்டாங்கடா. உன்னால தான் நான் முதல் தடவை இங்கிலீஷ் படம் பார்க்குறேன், அதுவும் ஜேம்ஸ் பாண்ட் படம். அதை விடுறா, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் வந்து இங்கே ரஜினி மாதிரி சாமியாக கலக்கிட்டாரா. அந்த ஃபாரு நூறு அந்த ஃபைட் இப்படி இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. அது பிறந்தப்பே நான் எதிர்பார்த்தேன் சார். அந்த பசங்க ஐயோ பாருங்க, ஓ இவங்க தான் இன்னொரு பையனோட அம்மா அப்பா. ஆமாம் சார், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி செவரேரி குச்சி சினிமா பார்த்துட்டு எப்படி பாவமாக நிற்கிறாங்க பாரு. வணக்கம் சார். ஏதோ நான் தப்புன்ன மாதிரி முறைக்கிறாரு. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பசங்க படம் பார்க்க போனது பெரிய குற்றமே இல்லை. சின்ன வயசு பாருங்க, வெளியில் பொறுக்கிங்க கேட்டீங்க ஜாஸ்தி. ராத்திரி நேரம் ஏதாவது தப்பான இடத்துல மாட்டினாங்கன்னா அவங்க எதிர்காலம் என்ன இருக்கும் பாருங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பாடம் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருங்க, உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல என்ன இருக்கு. பசங்களுக்கு புரியுற மாதிரி பக்கமாக எடுத்து சொல்லுங்க. அட போங்க சார், அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. உனக்கு என்னடா குறை வச்சேன், சைக்கிள் கேட்டேன், ட்ரெஸ் வாட்ச் கேட்டேன், எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீ பாக்கெட் மணி கேட்கும் போதெல்லாம் நான் கணக்கு பார்க்காம கொடுத்தேன். நான் ஆசைப்படுறதெல்லாம் நீ நல்லா படிச்சு பெரியால வரணும் தான். ஆனா நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீ ஒழுங்கா படிக்காம அந்த சிவா கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்க. பெத்தவங்களோட அப்படி என்ன அவன் முக்கியமா போயிட்டான் சொல்லு. நாங்க செய்யாததை விட அப்படி என்னடா அவன் உனக்கு செஞ்சுட்டான் சொல்டா. படம் என்ன சொன்ன? எனங்க என்ன சொன்ன சொல்லு. படிப்பு ஆனால் ஒரு கண்டிஷன், நீ இனிமேல் சிவா பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு இந்த சாமி படம் முன்னாடி சத்தியம் பண்ணு. Yeah.